வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. பாகிஸ்தானில் 262 விமானிகளின் சந்தேகத்திற்குரிய உரிமங்கள் குறித்து விசாரிக்கும் விசாரணைக்குழு தனது விசாரணையை முடித்து அந்த விமானிகளில் 82 பேருக்கு போலி உரிமங்கள் இருப்பதாக அறிவித்துள்ளது. மீதமுள்ள 180 விமானிகளை தொடர்ந்து விமானங்களை இயக்க குழு அனுமதித்துள்ளது. சிஏஏ எனப்படும் பாகிஸ்தானின் சிவில் விமானத்துறை ஆணையத்தின் தகவல்களின்படி அனைத்து விமானிகளையும் விசாரித்த பின்னரே இந்த குழு தனது விசாரணையை முடித்தது. போலி உரிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்ட 82 விமானிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர். 50 விமானிகளின் உரிமங்களை ரத்து செய்ய குழு முடிவு செய்தது. அவர்களில் ஏற்கனவே 28 விமானிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மீதி 22 பேருக்கு எதிராக மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் விமானத்துறை அமைச்சர் குலாம் சர்வார் கான் கடந்த ஜூன் 26 தேதி முதல் தடவையாக இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார். போலி உரிமங்களை வைத்துள்ள பல விமானிகள் விசாரணையில் உள்ளதாகவும் இந்த ஊழல் தொடர்பாக பணிநீக்கம் செய்யப்பட்ட சிஏஏயின் 5 மூத்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடரப்படலாம் என்றும் அவர் கூறினார். அதன்பின் பாகிஸ்தானின் தேசிய விமான நிறுவனத்தின் விமானங்கள் தமது நாட்டுக்கு வருவதை பல நாடுகள் தடை செய்தன. பாகிஸ்தான் விமானத்துறைக்கு உலக அளவில் தலைகுனிவு ஏற்பட்டது. இப்போது இந்த விஷயம் விசாரணையின் பின் முடிக்கப்பட்டு விட்டதால் பாகிஸ்தான் அரசு வெளிநாடுகளை அந்த தடைகள் குறித்து மறுபரிசீலனை செய்யும்படி கோரலாம்.